தூத்துக்குடியில் கலெக்டர் அலுவலகம் அருகே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அங்கு மக்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விவரங்களை எமது செய்தியாளர் ஜபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜபர்சன், அங்கு மக்களை தொடர்பு கொள்ளவே பெரும் சவாலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதிகாரிகள் என்ன நடவடிக்கை அதற்காக எடுத்திருக்கிறார்கள்? தூத்துக்குடி மாவட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். வீடு எங்கிருக்கிறது, சாலை எங்கு நிற்கிறது, மரம் எங்கிருக்கிறது, வழிபாதைகள் எங்கிருக்கிறது என்பதெல்லாம் தெரியாமல் முழுமையாக வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. இந்த நேரத்தில் மீட்பு படையினரும் சவாலான விஷயங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக வீடுகளிலேயே முதல் தளம் அல்லது இரண்டாவது தளங்கள்ல முடங்கி போயிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக அவர்கள் படகு மூலம் நேரடியாக ஆங்காங்கே சென்று விசில் மூலமாக ஒலி எழுப்பி வருகின்றனர். இந்த ஒலிக்கு மறு ஒலி அங்கிருந்து காப்பாற்றுங்கள் என்று அல்லது அங்கிருந்த பகுதியிலிருந்து சத்தம் ஏற்பட்டாலோ மக்கள் இருப்பது போன்று தகவல் அவர்களுக்கு தெரிந்தாலோ உடனடியாக அந்த பகுதிக்கு அவர்கள் படகுடன் சென்று மீட்பதை தான் நாம் நேரடியாக பார்த்திருப்போம். ஆனால் இந்த பகுதியில் வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் போல இழுத்து கொண்டு வேகமாக ஓடுகிறது. அந்த வெள்ளத்தில் சாதாரணமாக நடந்து வர முடியாத ஒரு நிலை உருவாகியிருக்கிறது. அதன் காரணமாக ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கயறுகளை கட்டி அந்த பகுதியிலிருந்து மக்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை பேரிடர் மீட்பு படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி தண்ணீரில் எந்த அளவிற்கு தத்தளித்து செல்லக்கூடிய அளவுக்கு அந்த பகுதிக்கு மக்களை அவர்கள் காப்பாற்றி வருகிறார்கள். அவர்கள் வெள்ளத்தில் வரும்போது அவர்களுக்கு ஏற்கனவே வெள்ளத்தில் ஒருவேளை அடித்து சென்றால் கூட அவர்களை காப்பாற்றும் முயற்சியில கயறுகளை வைத்து அவர்கள் இடுப்புகள்ல கயறுகளை கட்டி அதே போல அவர்களுக்கு நீச்சல் தெரியாதவர்களுக்கும் ஜாக்கெட்டுகளை அணிவித்து அவர்களை மீட்டு பத்திரமாக கரைக்கு சேர்க்கக்கூடிய இந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். ஒரு கோர சம்பவம் தூத்துக்குடியில் அரங்கேறி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மழையினுடைய அளவு அதிகரித்ததின் காரணமாக அணைகள் முழுமையாக நிரம்பி வழிகிறது, குளங்கள் குட்டைகள் நிரம்பி வழிகிறது. மக்கள் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. சாலை, வீடு, மரம் என அலுவலகம் என பல்வேறு பெரிய வான் உயர்ந்த கட்டிடங்கள்லாம் இருந்த இடம், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருந்த இடம் முழுமையாக மூழ்கி போய் உள்ளே யாரும் செல்ல முடியாத அளவிற்கு வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் முழுமையாக வெள்ள நீரில் மறைந்து போயிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பகுதிகளில் ஆபத்தில் சிக்கி ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களைத்தான் பேரிடர் மீட்பு படையினர் அந்த பகுதிக்கு சென்று அவர்கள் கயறு மூலமாக அவர்களை மீட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணி தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மத்தியாவே போ சாமி, மத்தியா போ, சைடுக்கு போனா எங்க போற? எங்க போறதுக்கு நீங்க எங்க போறதுக்கு? எங்க போறதுக்கு? இப்படி மத்தியாவே போங்க, நாலு பகுதியில் சைடு கீடு போவீங்க. வாக்கியா இல்ல, வாக்கியா பாலம், நீ நிக்கிறது பாலம், பிரிட்ஜில நிக்க நீ. மத்தியாவே போ சாமி, மத்தியா போ, சைடுக்கு போனா பாலம், எங்க போற? மத்தியாவே போ சாமி, மத்தியா போ, சைடுக்கு போனா பாலம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.